Hello students, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 1 ஓட continuation. Chapter 1 fundamentals of computers ஓட continuation. So நம்ம வந்து 6th generation computing பத்தி தான் பார்க்க போறோம். 6th generation computing பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி WAN என்னன்னு பார்க்கணும். WAN. So அதோட expansion என்னது? Wide area network. இப்போ எனக்கு வந்து என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டரோ டெஸ்க்டாப்போ இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ரயில்வே சர்வர் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணணும், இல்லை ஒரு ஏர்பிளைன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு சர்வீஸ் இன்டர்நெட்டில் நமக்கு ஒரு சர்வீஸ் கிடைக்கணும்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற சிஸ்டம் பேர் என்ன? சர்வர். ஸோ இப்போ ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த சர்வீஸ் பேர் என்ன? ரயில்வே டிக்கெட் புக்கிங் சர்வர்னு சொல்லலாம். இப்போ ஏர்பிளைன் டிக்கெட் புக் பண்ணுற சர்வர் பேர் ஏர்பிளைன் டிக்கெட் புக்கிங் சர்வர் சொல்கிறோம். ஸோ சர்வீஸ் தர எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே சர்வர்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த சர்வர்ஸ் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். ஓகே, அது எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் என்னோடய வீட்டில் இருந்துட்டு என்னால் ஒரு ரயில்வே சர்வரோட கம்யூனிகேட் பண்ணி டிக்கெட் புக் பண்ண முடியுது, ஒரு ஏர்பிளைன் சர்வரோட கம்யூனிகேட் பண்ணி டிக்கெட் புக் பண்ண முடியுது இல்லையா? இது எப்படி வந்து நமக்கு பாசிபிள் ஆகுது? ஸோ அது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட வந்து வேன் இருக்குது, வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டரையும் இன்னொரு கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கில். ஸோ வைட் ஏரியா நெட்ஒர்க்குங்கும்போது நிறைய கம்ப்யூட்டர்ஸ், நாட் ஒன் ஆர் டூ, நிறைய லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒரு வேன் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக என்னால் என்ன ஆப்ரேஷன் வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இங்கே பார்த்தோன்னா, இப்போ என்னோடய சிஸ்டமும் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க்கில் கம்யூனிகேட் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன சர்வர்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே வந்து வேனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ட் ஆகிருக்க சிஸ்டம்ஸ் கூட மட்டும்தான் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வைட் ஏரியா நெட்ஒர்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட் தான். நம்ம எங்கே வேணாலும் எந்த சர்வரில் வேணாலும் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லையா? அது எப்படி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது? ஏன்னா நான் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணும்போது நான் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆயிடுறேன். ஸோ நான் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் மற்ற என்னென்ன சர்வர்ஸ் எல்லாம் அது கூட கனெக்ட் ஆகி இருக்கோ, அதோட அட்ரஸோ, அதோட ஐபி அட்ரஸோ, அதோட அந்த ப்ரௌசர் நேம், இப்போ கூகுள்னு எடுத்துட்டோன்னா அது அதோட நேம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதோட யூனிக் ஐடியை வச்சு என்னால் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அது கூட கம்யூனிகேட் பண்ணி எடுத்துக்க முடியுது. சிக்ஸ்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸு எரா ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே ஓகே, இப்போ அப்பா சொல்கிறாங்க சாப்பிடவான்னு சொல்கிறாங்க. இது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் எப்படி ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம யோசித்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட், ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா? ஸோ நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு டெசிஷனுக்கு வர முடியுது. ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டரும் வந்துட்டு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு டெசிஷனுக்கு வரணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹியூமன் அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டரை இன்டெலிஜென்ட்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ். ஸோ சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வைட் ஏரியா நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் வந்துட்டு வைட் ஏரியா நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இன்னொன்று வந்துட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ ஏன்னா தெரியும் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பிரான்ச் வந்துட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அது ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா, லைக் நம்ம இப்போ நார்மலாக பேசுகிறோம் இல்லையா, இப்போ நான் ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேஷன் இருக்கும்போது மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க பேசுறது வச்சு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்களோட சென்டிமெண்டல் வேல்யூ அதில் என்ன என்ன சொல்ல வராங்க, அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது.
ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எல்லாம் வந்து ரொம்ப 100% சக்ஸஸ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 100 100க்கு கால் பண்ணி நமக்கு எதாவது எமர்ஜென்சினா ரிப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஹியூமன் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சிஸ்டமை வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ கால் பண்ணி எமர்ஜென்சி நம்ம இந்த மாதிரி இந்த இங்கே ஒரு ஃபயர் இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு மனுஷனால் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி ஓகே இது ரொம்ப எமர்ஜென்சி, இது இதுக்கு நம்ம வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பணும், இதுக்கு வந்து நம்ம ஃபயர் சர்வீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஹியூமன்னால் டெசிஷன் எடுக்க முடியுதோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்னால் டெசிஷன் எடுக்க முடியணும். ஸோ அந்தளவு நம்ம பேசுகிற நார்மல் லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ என்எல்பிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சுந்த பிச்சை இஸ் கூகுள் சிஇஓ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதில் பர்சன் யார், சுந்தர் பிச்சைங்கிறது ஒரு பர்சன். ஸோ சிஇஓங்கிறத அவர் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கிற பொசிஷன். ஸோ கூகுள்ங்கிறது அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற கம்பெனியோட பேர். ஸோ இப்போ ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது இந்த சென்டென்ஸை நான் சொன்னால் நம்மளால் யார் பர்சன், என்ன லைக் சிஇஓங்கிறது பொசிஷன், கூகுள்ங்கிறது அவர் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன், நம்மளால் எப்படி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ அந்த அளவு கம்ப்யூட்டர்னாலையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அதுக்கு தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் கம்ப்யூட்டர்? ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணும், நம்ம என்ன இன்புட் தரமோ அதை ப்ராசஸ் பண்ணும். எப்படி அதை ப்ராசஸ் பண்ணும், அதுக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதை வந்து நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ணணும். இப்போ வந்து ரெண்டு இன்புட் கொடுப்பேன்னா ஏபின்னு ரெண்டு இன்புட் கொடுப்பேன், அதை ரெண்டையும் நீ ஆட் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிற ஆப்ரேஷன் வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன தரணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணி என்ன பண்ணும், ஜென்ரேட் ஆன அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். எப்படி, வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அவுட்புட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணும். கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப வெர்சட்டைல். அப்படின்னா என்னென்னா, அது வந்து அதனால் டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லைக் அதனால் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஏர்லைன் டிக்கெட் புக் பண்ண முடியும், ரயில்வே டிக்கெட், மூவிஸ், யூ கேன் ப்ளே கேம்ஸ், அதுக்கப்புறம் வெதர் ஃபோர்காஸ்ட் நம்மளால் கேட்க முடியும், ஷாப்பிங் பண்ணலாம், ஓகே ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், லைக் ஆல் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டானா என்னென்னா, ப்ராசஸ் பண்ணப்படாத இன்ஃபர்மேஷன் தான் வந்து டேட்டா. ஸோ டேட்டா வச்சு நம்மளால் எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது, பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கும், அதை வச்சு நம்மளால் எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து 134 16 கவிதா சி இப்படி இருக்குது, இதை வச்சு என்னால் எந்த ஒரு எனக்கிட்ட டேட்டா இருக்குது, பட் இதை வச்சு என்னால் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குமே வர முடியல. ஓகே, வி ஹாவ் ஃபேக்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு வி கேன் நாட் டூ எனி திங். ஸோ இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸையும் வச்சு நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகே, அதுலேருந்து நமக்கு ஒரு மீனிங் மீனிங் கிடைக்கும், ஒரு மீனிங்ஃபுல், ஒரு நமக்கு தேவையான விஷயம் வந்து அதுலேருந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கவிதா 16 இயர் ஓல்டு அப்படின்னா எனக்கு புரியுது, கவிதா ஒரு பொண்ணு, அவள் வந்து ஒரு 16 இயர் ஓல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு புரியுது இல்லையா. ஸோ நமக்கு ஒரு ஒரு மீனிங் வந்து கிடைக்குது அதுலேருந்து. ஸோ அப்படி மீனிங் கிடச்சுன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன், நம்மளால் அதுலேருந்து எந்த ஒரு மீனிங்மே எடுத்துக்க முடியலன்னா அது வந்து டேட்டா. ஸோ இந்த ஃபிகர் வந்துட்டு எப்படி ஒரு டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு இன்புட் வருது, அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற அவுட்புட்னால நமக்கு என்ன, நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும், அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். கிடைக்கிற அவுட்புட் தான் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம தர இன்புட் தான் டேட்டா. நம்ம தர இன்புட்டில் ஒரு மீனிங் இருக்காது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் அது மேலே பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு அது ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும்போது நம்ம அதுலேருந்து டெசிஷன் வந்து மேக் பண்ண முடியும். ஒரு ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும்.